எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஏப்ரல் 22 செவ்வாய் பயிற்சியாகி ஜூன் மாதம் 1 வரையிலான காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கவிருக்கிறது என்று பார்க்கலாம். கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல், இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, கண்மணிகள், விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை. செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு. செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்து விடும் என்று நினைப்பது அதற்கான காரணமாகும். உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சப்தரிஷிகள் மொத்தம் 7. இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார். இவர்கள் மரிஷி, புலஸ்தியர், அதிரி, பிருகு, ஆத்திரிஷர், புலவர், வசிஷ்டியர் ஆகியவர் ஆவர். இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர். வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர். ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற 14 கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர். இவரிடம்தான் காமதேனு இருந்தது. இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்று கற்பித்து வந்தார். ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் வரத்வாச முனிவர். அங்கு அழகு மிகுந்த தேவலோக கன்னி நீராடி கொண்டிருப்பதை கண்டார். காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார். அவளும் இணங்கினாள். ரிஷிபிண்டம் இரவுதாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை. இவரும் ரிஷிமகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது. இருவருமே நிகழ்வுக்கு பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர். இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றனர். இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார். பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு. பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் கேட்டார். பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான வரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி. முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார். தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார். ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார். செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி போர் பயிற்சி என எல்லா விதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார். எனவேதான் செவ்வாய் பகவான் வீரபத்திரர் எனவும் போற்றப்படுகிறது. பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம், தாய், தந்தை, இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று. எனவேதான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம், பெற்றோர், இல்லறம், கணவன், மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது. இதுவே செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது. செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட வீட்டிலிருந்து 2வது வீடு, 4வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது. இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும், கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும், கங்கை நீரில் நீராடுவதும், பவழமும் மாணிக்கமும் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகிறது. செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக, அதிபதியாக, சேனாதிபதியாக இருக்கிறார். அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள். சிவந்த செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார். இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார். ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம். உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபம் அதிகமாக இருக்கும்.
தேவையில்லாமல் கோபம் வரும். சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும். நோய்கள் துரத்திக் கொண்டே வரும். வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலிருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும். கல்வி செல்வம் குறையும். தவறான சகவாசம் உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது. தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உங்களை சாதனையாளர்களாக மாற்றும். பண மழை பொழியும். செல்வ செழிப்புக்கு பஞ்சமிருக்காது. ஆயுள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும் போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும். எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும். அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும். குறிப்பாக ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறையும். மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும். மனிதனுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும். தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள். பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பீர்கள். எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மங்கள் இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் பல நல்ல கிரகநிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும். கணவன் மனைவி பிரச்சனை, நோய் பிரச்சனை, செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டிலிருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும். கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும். நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலிருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது. பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை. சுத்தமாக இருக்காது. அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்திலிருக்கும் போது நன்மைகளுக்கு பஞ்சமிருக்காது. கூடவே குருபகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்தால் திடீரென நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை தேடி வரும். லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலிருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும். பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும். அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளவு அதிசயங்களை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட தொல்லைகளை ஏற்படுத்தி வந்தார். தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் ராசியில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவானோடு இணைந்து பயணிக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கின்ற போது இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு உங்களுடைய ஜென்மராசியில் நடப்பதால் ஆக்ரோஷமாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் எளிதில் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த கலவையானது மிகப்பெரிய ஈகோ மற்றும் சூறாவளியான செயல்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. உங்களுடைய கூட்டாளிகளை நீங்கள் வருத்தப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளது என்பதை இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ஜென்மத்தில் இந்த செவ்வாய் ராகுவின் இணைவு இருக்கும் போது உங்களுடைய ராசிநாதனான ராசியின் அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் நல்ல முறையில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் என்பது அமோகமாக இருக்கும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தொழில் ரீதியான பணிகள் சிறப்பாக நடந்தேறும். லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும் என்பதால் பழைய கடன்கள், சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ராகு இணைவு காலகட்டம் அமைகிறது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் எட்டு போன்ற இடங்களை உங்களுடைய ராசிநாதன் ராசி அதிபதி குரு பார்ப்பதால் இதுவரையிலிருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்றாலும் சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் போன்றவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுதல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் கூறுவது மட்டும்தான் சரி என்று நினைக்கும் நிலை இருக்கும். எனவே வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது.
இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகங்கள் பெருமளவில் உள்ளது. மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகளின் சஞ்சாரா அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறது. மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது பணிச்சுமை அதிகரிக்கலாம். யாரையும் நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு. இடமாற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனம் தேவை. மேலும் குறிப்பாக உங்களுடைய பொருள்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுதல் சிறப்பு. உங்களுடைய ஜென்மத்தில் செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருப்பதால் எந்த செயலையும் நீங்கள் சிந்தித்து நிதானமாக பொறுமையாக செயல்படுத்துதல் சிறப்பாகும். தேவையற்ற பேச்சுகளை பேசி உறவுகளிடமும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடமும் நண்பர்களிடமும் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது என்று இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ள செவ்வாய் ராகு கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் சுபகாரியங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளிப்போடுதல் சிறப்பு. இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி காலகட்டங்கள் முடியும் காலகட்டங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பம் செழிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.